பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் லவ் டுடே. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி லவ் டுடேங்கிற படத்தில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருப்பாரு. அதே டைட்டிலில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. ஹீரோயினா நாச்சியார் ஹீரோ இந்த மாதிரி படத்தில் நடித்த இவானா ரொம்ப க்யூட்டாகவே நடிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாங்க. பட் நம்ம ஹீரோவும் சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு. அதனால் ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயினும் செட் ஆயிட்டாங்க. அப்பாவான சத்யராஜுக்கு இவங்க லவ்ல விருப்பமே இல்ல. ஒருவேளை உங்க லவ் நான் வந்து ஏத்துக்கணும் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் முழுக்க உங்க போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமும் இப்படியே இருந்தீங்கன்னா உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் அதே மாதிரி ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரெண்டு பேரும் மாறி மாறி ஃபோனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இல்லாத பொல்லாத மேட்டர்லாம் வெளியே வருது. இது எல்லாம் தெரிஞ்ச பிறகும் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்கு ஓகேனா எனக்கு டபுள் ஓகே. படத்தோட மொத்த டியூரேஷன் வந்து 2.5 மணி நேரம். அப்போ படம் வந்து லவ் ஸ்டோரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா லவ் ஸ்டோரி தான். ஆனால் இப்போ லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து லவ் பண்ணாமல் பிரிஞ்சிருந்து லவ் பண்ணுறாங்க. ஆனால் படத்தில் 80% வந்து லவ் இருக்காது. சந்தேகங்கள், அதாவது பொசசிவ்னஸ், பாய் பெஸ்டி கதை, எக்ஸ் கதை, இப்படி நம்ம லைஃபையே நம்ம திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பாயிண்டில் நமக்கே கில்டி ஃபீல் வரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கதை ஓனரே கதையோட ப்ரொமோஷன்லயே நடிச்சிடுறது. படத்தோட ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் இப்படி எல்லாருமே நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி காலந்து. ஏன்னா நம்ம டைரக்டர் இப்படி தான் நடிக்கணும் அப்படி தான் நடிக்கணும்னு சொல்லி அதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு ஒரு 5-6 டேக்கு போய் அந்த சீனை வந்து ஓகே பண்ணி இதெல்லாம் இல்லாமல் டைரக்டாக டைரக்டரே போய் நடிச்சிடுறாரு. இப்போலாம் ஓகே தான், நீ பயப்படுற சரி, ஏன்டா பயப்படுறா? இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ ஆக்டர்னு சொல்லவே மாட்டீங்க. அந்தளவுக்கு நடிச்சிருப்பாரு நம்ம பிரதீப். ரொம்ப கம்மியான இடங்கள், ரொமான்டிக் சீன்ஸ் அப்புறம் ஆங்கர் சீன்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் அவருக்கு செட் ஆகலை. பட் ஹியூமர் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே 100% கொடுத்து நம்மளை சிரிக்க வச்சுருப்பாரு. இதுக்கு மேலே நம்ம ஹீரோயின் இத்தனை நாளாக சப்போர்ட்டிங் ரோல், படத்தோட கிளைமேக்ஸில் மர்கையா ரோல், இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் அவங்கள. ஃபஸ்ட் டைம் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயினாக பார்க்குறோம். நாச்சியார் படத்துலேயும் ஹீரோயினாக தான் வருவாங்க. அது நம்ம பாலா டைரக்ஷன் அப்படிங்கிறதுனாலையும் இன்னமும் தெரியல, ஹீரோயின் ஃபீல் கொடுக்காது. இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும்தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காங்க. நம்ம இவனா சும்மா சொல்லக்கூடாது, ஹீரோக்கே டஃப்பு கொடுக்குற அளவுக்கு அவங்களும் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்போ ரொம்பவே செட்டாகி இருக்குன்னு தான் சொல்லணும். ரெண்டு பேரையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சத்யராஜும் ராதிகாவும் நடிச்சிருப்பாங்க. ராதிகா ஹீரோவோட அம்மா ரோலையும் சத்யராஜ் ஹீரோயினோட அப்பா ரோலையும் தரமாக பண்ணியிருப்பாங்க. உங்கள் வீட்டில் ஓகேவா? எங்கள் வீட்டில் ஈஸி தான் அங்கிள், நான் சொல்கிறது தான். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், நான் சொல்கிறேன். மொத்த படத்தில் வர மாதிரி பேருக்கு ஒரு அம்மா பேருக்கு ஒரு அப்பான்னு வராமல் அவங்களுக்கு கொடுத்த ரோலை சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா படத்தில் 30-40% வெயிட்டேஜ் வந்து இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக கிளைமேக்ஸில். அதெல்லாம் நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். படத்தில் காமெடிக்கின்ட்டு இவங்க யோகி பாபுவை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஹீரோ ஹீரோயினே காமெடி பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காமெடிக்குன்னு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டும் வச்சுருக்காங்க, லைக் யூடியூப் பரத். அப்புறம் ஆதித்யா சேனலில் ஒருத்தர் வருவார், அவர் பேர் தெரில, அவரும் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் சிரிக்கிறபடியாக இருந்தது. காமெடி வைஸும் 100% சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லலாம். படத்தில் லவ்னு சொல்லி வழியிறது, ரொமான்ஸ்னு சொல்லி ரொமான்டிக் சாங் போடுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் பேருக்கு லவ்வர்ஸ், அவ்வளோதான். எப்படி லவ் பண்ணோம், எப்படி லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் கதையில் இருக்காது. இதுக்கப்புறம் லவ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத நோக்கி தான் கதை போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் ஹீரோ ஹீரோயின் வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. படத்த
படத்தில் முக்கியமானது மூணு விஷயம். அதில் ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃபு, ரெண்டு இன்டர்வல் பிளாக்கு, மூணு கிளைமேக்ஸ் சீனு. இந்த மூணுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா படம் வந்து செகண்ட் ஆஃப் சுமாராக இருந்தாலுமே ஹிட்டு தான். அதோட கன்ஃபர்மேஷன் தான் கிளைமேக்ஸில் பை பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு போடும்போது வர கிளாப்ஸும் விசில்ஸும். இப்போதான் உன் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தேன், இவ்வளோ காம பிசாசாடா நீ. படம் அவ்வளோ தரமாக இருந்துச்சு. இவரோட ஃபஸ்ட்டு படம் கோமாளியை பார்த்தீங்கன்னா மனிதம் அப்படிங்கிற சோஷியல் மெசேஜ் வச்சுருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்தில் நம்பிக்கைங்கிற மெசேஜ் வச்சு சொல்லியிருக்காரு. ப்ரொபோஸ்லாம் பண்ணியிருக்கான், என்கிட்ட சொல்லவே இல்லை. அது சும்மா விளையாட்டுக்கு பேசிப்போண்டா. ஏண்டி நீங்க விளையாடுறதுக்கு எங்களை மாதிரி நல்ல பசங்க வாழ்க்கை தான் கிடைச்சதா. அதில் யோகி பாபுவும் இருக்காரு. அவர் பெருசாக பேசிலாம் இருக்க மாட்டார், ஆனால் பேசாமலேயே நம்மளை சிரிக்க வச்சுருப்பாரு. அது உண்மையிலே டேரக்டருக்கும் இவருக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லணும். உண்மையிலே அவங்க ரியாக்ஷன்லயே எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபோன் மாத்திக்கணும், இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். அக்கா நான் எனக்கு கல்யாணம், நான் ஒரு கெட்டவன் கைக்கு போனா உனக்கு ஓகேவாடா. அதையும் தாண்டி கிளைமேக்ஸ்ல சீரியஸா பேசி வச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம யோகி பாப்போ அப்படின்னு நமக்கு தோணும். ஓவராலாக படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லவ் வைஸ் சாட்டிஸ்ஃபைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபைட், இன்டர்வல் பிளாக்ஸ் சாட்டிஸ்ஃபைட். ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஆரம்பித்து செகண்ட் ஆஃபில் பாதி வரைக்கும் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஆனால் செகண்ட் ஆஃபில் ஒரு சோஷியல் மெசேஜ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 30 minutes மட்டும் சோகாட்சியாக வச்சுருப்பாங்க. ஊர் அடிக்குதுன்னெலாம் சொல்ல முடியாது. அதில் நம்ம டைரக்டர் சோஷியல் மெசேஜ் உள்ளே சொருகணுங்கிறதுக்காக சென்டிமெண்டலாக கொண்டு போயிருப்பார். பச்சையாக தெரியுது, கமர்ஷியல் மூவிங்கிறதுனால இதெல்லாம் இருக்கும் இல்லையா. கிளைமேக்ஸில் அம்மா சென்டிமெண்ட், நம்பிக்கைங்கிற சோஷியல் மெசேஜ், ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. சாரிடா, நீ என்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியாமல் போச்சு, தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன். நம்ம பிரதீப் இவருக்கு வந்து 27-28 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆளும் பார்க்க தம்மா துண்டு தான் இருக்காரு, ஆனால் சிறப்பாக பண்ணியிருக்காருப்பா படத்தை. யாருக்காவது ட்ரெய்லர் பார்க்க போர் அடிக்குமா? கண்டிப்பாக அடிக்காது. படத்தில் இருக்க முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க ட்ரெய்லரில். அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேயும் செம. பக்காவாக பிளான் பண்ணி திங்க் பண்ணி எடுத்திருக்காரு நம்ம பிரதீப். அதுவும் ரெண்டு பேருக்கும் இருக்க கான்வர்சேஷன்லாம் லைவாகவே காமிக்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணி விஷுவலாக காமிச்சிருப்பாரு. காமனாக இந்த மாதிரி படத்துலலாம் சைடில் ஒரு பாப் மெசேஜ் வந்த மாதிரி தான் காமிப்பாங்க. அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஸ்டோரியே இந்த மெசேஜ் இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் தான் அப்படிங்கிறதுனால நல்லா தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி படத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம யுவனோட பிஜிஎம் தான், அதாவது ஃபோனில் வர டோன்ஸு, வைப்ரேஷன்ஸு, ரிங் டோன்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணியே பிஜிஎம் மாதிரி பண்ணியிருப்பார். அது கேட்குறப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக இந்த படம் வந்து ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆக போகிறவங்க, இந்த மாதிரி முக்கியமான கேட்டகரியில் இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம். அதனால் நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். ஸோ ப்ரிப்பேர்டாகவே போங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, தளபதியோட 68வது படத்தை நம்ம பிரதீப் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு அரசல் பெருசெல்லாம் தெரிஞ்சிச்சு. இவர் டைரக்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா இந்த படத்தையும் கோமாளியையும் வச்சு பார்க்குறப்ப அந்த படமும் பெஸ்ட்டாக தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்க பழைய டைரக்டர்ஸை வச்சு படம் பண்ணாமல் மாஸ் ஹீரோஸில் இந்த மாதிரி புது டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தா நாங்களும் தியேட்டரில் வந்து படத்தை நிம்மதியாக பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் பிடிச்சிருந்துச்சான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா பை பை ஃப்ரெண்ட் போனா சொல்லி ஃப்ரெண்ட். தேங்க்யூ.